செய்திகளுக்காக பவித்ரா. திருவண்ணாமலை மாவட்டம் வானாபுரம் அடுத்த வாழவச்சனூரி பகுதியில் செயல்பட்டு வரும் வேளாண் கல்லூரியில் சென்னையை சேர்ந்த மாணவி கிரிஜா விடுதியில் தங்கி படித்து வருகின்றார். இந்நிலையில் விடுதி காப்பாளர் தங்கப்பாண்டியன், உதவி காப்பாளர்கள் புனிதா மற்றும் மைதிலி ஆகியோர் தன்னை தவறான பாதைக்கு அழைத்து செல்வதாக குற்றம் சாட்டினார். இது குறித்து இன்று மாணவி கிரிஜா மற்றும் பெற்றோர்கள் மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் உள்ள மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நேரில் சென்று மாவட்ட நீதிபதி மகிழேந்தி முன்னிலையில் வாக்குமூலம் அளித்தார். தமிழ்நாட்டு பல்கலைக்கழகங்கள் எந்த அளவிற்கு தரம் தாழ்ந்து வருகின்றன என்பதனை ஊடகங்களின் வாயிலாக கண்டு தமிழகத்து மக்கள் கொதித்து போயிருக்கிற சூழ்நிலை. இதில் தற்போது திருவண்ணாமலை மாவட்டமும் இணைந்திருக்கிறது. ஒரு கொடுமையான பாலியல் துன்புறுத்தல் திருவண்ணாமலை அரசு வேளாண்மை பல்கலைக்கழக கல்லூரியில் நடைபெற்றதாக அந்த பெண்ணே இன்றைக்கு நிரந்தர மக்கள் நீதிமன்றத்தில் முன்னிலையாகி மனம் திறந்த ஒரு வாக்குமூலத்தை அளித்திருக்கிறார். வேதனைக்குரிய வாக்குமூலமாக அது அமைந்திருக்கிறது. மாதா, பிதா, குரு, தெய்வம் என்ற வரிசையில் சொல்லப்படுகிற ஒரு உதவி பேராசிரியர் தன்னிடத்தில் பயில்கிற மாணவியிடத்தில் மிக தவறான பாலியல் துன்புறுத்தல்களை மேற்கொண்டதாக அந்த குற்றச்சாட்டு இன்றைக்கு அமைந்திருக்கிறது. அந்த ஆண் பேராசிரியருக்கு துணையாக இரண்டு பெண் பேராசிரியர்களும் மிக கேவலமான ஒரு செயலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். எத்தனை நிர்மலாதேவிகள் தமிழ்நாட்டின் பல்கலைக்கழகங்களில் கல்லூரிகளில் இன்னமும் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது வேதனைக்குரிய ஒன்று. பிள்ளைகளை கல்லூரிக்கு அனுப்பிவிட்டு பெற்றவர்கள், பெண் பிள்ளைகளை பெற்றவர்கள் மிகுந்த மனத்துயரத்தோடும் பய உணர்ச்சியோடும் வாழ வேண்டிய அவலமான நிலை இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிறது. நிரந்தர மக்கள் நீதிமன்றத்தின் சார்பில்